ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப், உடன் வழங்குவோர் லூஸ் டைம்ஸ் அண்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு சூப்பரான கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு யார் வந்திருக்காங்க பூஷிதா? எஸ், இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நபர்கள் நம்ம சன் குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. அந்த குடும்பத்திலேருந்து எந்த ஒரு குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சன் டிவியில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஆனந்த ராகம் சீரியலில் இருக்கிறவங்க. ஒரு சீரியல் விறுவிறுப்பாக போகணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணும் அப்படின்னா, அதில் கண்டிப்பாக நெகட்டிவான கேரக்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த என்டர்டெயின்மெண்ட் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ அப்படி 100% ஆனந்த ராகம் சீரியல் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கிறதுக்கு இவங்களும் ஒரு முக்கிய காரணம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் தமிழா ஷோக்கு வந்திருக்கிறது ஆனந்த ராகம் குடும்பத்திலிருந்து அஞ்சலி வரதராஜன் அவர்கள் அண்ட் சூதுகவும் சிவகுமார் அவர்கள். ஸோ லெட்ஸ் வெல்கம் தம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? சூப்பர், நல்லா இருக்கும். அதாவது உங்களை பார்க்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, ரொம்ப தேஜஸா இருக்கு. ஏன்னா நம்ம ட்ரெடிஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? சோ எப்படி போயிட்டு இருக்கு ஆனந்த ராகம் சீரியல்? ஆனந்த ராகம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஆரம்பத்துலேருந்தே சூப்பராக இருக்குது, முதல் எபிசோட்லேருந்தே சூப்பராக இருக்குது அப்படின்னு. ரொம்ப இதுவரைக்கும் 4 எபிசோட் எல்லாமே, ஒவ்வொரு எபிசோடும் சூப்பராக இருக்கும், எல்லாருமே பாராட்டினாங்க. அந்த சின்ன பசங்களாம் நடித்தவங்க கூட ரெண்டு பசங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அழகப்பன் நடிப்பு, எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பெர்ஃபார்ம் அருமையாக பண்ணுறாங்க. டைரக்டரு நான் ஏற்கனவே சாரோட இதில் கண்மணிலேயும் நடிச்சிருக்கேன், அமைதியாக உட்காந்துருப்பார், ஆனால் சூப்பராக எடுப்பார் டைரக்டர் சார். ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு எல்லாமே, ஆர்டிஸ்ட்டு கதை எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது. எனக்கு தான் சரியா செட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எல்லாருமே. நான் தான் ரொம்ப அந்த எனர்ஜிட்டிக்காக அது மானிட்டர் டேக் மாதிரி பண்ணிடுவேன், அதுலேயே எல்லாருமே ஒரு மாதிரி பஸ்டோட்டாக சிரிப்பாங்க, இவர் நடுங்கிறதுக்கோ நான் மிரட்டுறதுக்கு. மானிட்டர்லேயே அது டேக் மாதிரி பண்ணுறாங்கன்னா அது நிறைய டேக் போச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு ஒரு சீனில் என் சட்டையை பிடிச்சி உழுக்கிற சீன், சட்டையை கிழிஞ்சு போச்சு இந்த காலம், அந்த அளவுக்கு போட்டு பயங்கரமா ஆவேசமா. ரெண்டு ஷர்ட் டேமேஜ் ஆயிடுச்சு, இன்னும் சீரியல் எத்தனை ஷர்ட் வாங்கணுமோ தெரியும். அதனால பெருமாள் சார் மானிட்டர் கூட வேணாம் சார், டேக்கே போயிடலாம் சார்ன்றது. பாவம் சார் நீங்க. பட் ஆனா உங்ககிட்ட நான் வந்துட்டு வியந்து பார்த்த ஒரு விஷயம் வந்து, பேண்டமிக் டைம்ல வந்துட்டு ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நான் எல்லாம் வந்துட்டு சமைச்சேன், பட் ஆனால் உங்களோட ப்ரொஃபைலில் வந்துட்டு போய் பார்க்கும்போது சூப்பராக வந்துட்டு பாடுறீங்க, அப்போ தான் தெரிஞ்சது யார் கிரேட் சிங்கர் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு 4 லைன் பாடினீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா. சரி சார், இந்த சன் பிக்சர்ஸோட வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க திருச்சி ட்ரம்பளம் படத்துலேருந்து ஒரு பாடல். சூப்பர். மேகம் கருக்காத பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காத பெண்ணே பெண்ணே, தேகம் நனையாத பெண்ணே பெண்ணே, தீயும் அணையாத பெண்ணே பெண்ணே, கண் பாசை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே, பறக்க பறக்க துடிக்குதே, பழக பழக பிடிக்குதே, பழைய ரணங்கள் மறக்குதே, பெண் தோகை வருடுதே, பறக்க பறக்க பழக பழக பழைய ரணங்கள் பெண் தோகை வருடுதே. ஓகே மேம், ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சன் டிவிலேயே நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி, நெகட்டிவ் ரோல்ஸும் பண்ணியிருக்கீங்க, பாசிட்டிவாகவும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றியும் அண்ட் அதுலேருந்து இப்போ ஆனந்த ராகம் ஒர்க் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம சன் ப்ராஜெக்ட் மெட்டி ஒளி பண்ணேன் நான், அதில் ரொம்ப பாசிட்டிவ், ரொம்ப பவியமான அம்மா தான் அருந்ததியோட அம்மாவை பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பல வருஷங்களுக்கு அப்புறம் வம்சம் கமிட்டானேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட நெகட்டிவ் ஷேடு தெரிஞ்சது வம்சம் மூலமாக தான். ஸோ அதில் நம்ம நீலாம்பரிக்கே ஆப்போசிட் ரோல், அதுவும் ரொம்ப பவர்ஃபுல் ரோலு, சிங்கப்பூர் காஞ்சனாங்கிற ரோல். ஸோ அதுலேயும் நல்லா அந்த கெட்டப்பே பார்த்தீங்கன்னா ஹெவி மேக்கப்பு, அந்த கொண்டு அதெல்லாம் ஒரு ஃபெதர் மாதிரி ஒரு வச்சுருப்பேன் நான். ஸோ அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ஒரு அந்த டைம் ட்ரெண்டிங், ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது. அண்ட் சார், நீங்களும் வந்துட்டு சன் டிவியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க, நிறைய சீரியல்ஸ்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கும் இப்போ பண்ணுற அந்த ஆனந்த ராகம் சீரியலுக்கும் என்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க? இப்போ ஆனந்த ராகம் ஹீரோயினுக்கு தாய்மாமா, அதில் வந்து ஹீரோயினுக்கு சித்தப்பா, இதில் தாய்மாமா.
நல்ல போயிட்டு இருக்கு. நல்ல கேரக்டர். நீங்க சின்ன திரையை மட்டும் இல்ல வெள்ளித்திரையிலும் வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கமல் சார் கூட நான் ரெண்டு நாள் தான் நடிச்சேன். சாருக்கு டிரைவரா நடிச்சேன். நடிச்சது ரெண்டு நாள் ரெண்டு மூணு ஷாட் தான் வந்துச்சு. ஆனா கமல் சார் கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்பா கார்ல, நானும் அவர் மட்டுமே. அதுதான் என்னால மறக்கவே முடியாது. என்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷன்? என்ன பண்றீங்கன்னு சார், சிஎன்ஜி மிஷின் போட்டிருக்கோம். இந்த வார்த்தை கார், சிஎன்ஜி மிஷின்னா ஜாப் ஒர்க் பண்றீங்களா இல்ல மேனுஃபேக்சர் பண்றீங்களா? இல்ல சார், ஜாப் ஒர்க் பண்றோம். ஓ, அவங்க மெட்டீரியலும் டிராயிங் கொடுத்துருவாங்க, அதுக்கு நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. இந்த வார்த்தை நான் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கேட்கிறாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி சார் அது பாருங்க, எல்லாமே உலக நாயகங்கிறது சகலகலா வல்லங்கிறது சாருக்கு தான் பொருத்தம். எல்லா விஷயங்களும் கேட்டார். அதே மாதிரி இன்னொரு பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம், இது நடந்து ஒரு நாள் ஷூட்டிங் வந்து டிசம்பரில் நடக்குது. அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டாங்க. அமெரிக்கா போய் அந்த அந்த போர்ஷன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரலில் தான் இங்கே அடுத்த நாள் ஷூட்டிங். ஏப்ரலில் வந்து காரில் உட்காந்தோடனே இன்ஜினியரிங் கம்பெனி எப்படி போகுது, கம்பெனி நல்லா போகுதான்னு கேட்டார். எவ்வளோ ஞாபக சக்தி பாருங்க. நீங்களும் சின்ன திரை மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலையும் நடிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பார்த்த ஆர்டிஸ்ட் அந்த ஒரு ரொம்ப நல்ல நல்ல ஹீரோக்கள், நல்ல ஹீரோயின் கூட நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். படைவிடம் பண்ண ஃபஸ்ட் அறிமுகமே எனக்கு. அடுத்தது திருடா திருடி, தனுஷ் சார் படம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேங்கையும் ஒர்க் பண்ணேன். அவர் படம் தமிழாக்கு 2010 வந்து தமிழாக்கு அம்மா பண்ண அயன் படம், கேவி அண்ணன் சார் படம். அதுக்கப்புறம் கட் பண்ண வேங்கை பாருனேன். அதுலேயும் அவர் ரொம்ப அருமையான பொண்ணு. தமிழா வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு விஷயம், அயன் படம் ஒர்க் பண்ணுறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் இதுவாக இருக்கும். வேங்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக தமிழ் பேசுகிறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, அப்போது அந்த அது வருஷமே கொஞ்சம் கேப் இருக்குது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும். ஞாபகம் வச்சுருந்து வந்து ஹக் பண்ணிவிட்டு எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா எல்லாம் விசாரிச்சுட்டு தமிழில் அந்த உரையாடினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒவ்வொரு ஆக்டர்ஸ் பற்றி இவங்க வந்துட்டு பேசும்போது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இது வந்துட்டு நார்மலாக இருக்கிற ஒரு விஷயந்தான். பட் ஆனால் நம்ம ரசிச்சிருக்கோம் இல்லையா, அவங்கள வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கும்போது நம்ம ரசிச்சிருக்கோம். பட் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப கைண்டாக இருக்கும்போது, எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாமல் ரொம்ப கைண்டாக இருக்கும்போது டெஃபினட்டாக அந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் சொல்ல முடியும். அதுதான் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் இப்போ இருக்குது. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நாங்கள் ஒரு ஃபிலிம் டைலாக் கொடுக்க போகிறோம், அதை நீங்கள் எங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்ட போகிறீங்க. பட் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்றது தான் அந்த பவுலுக்குள்ளே இருக்கு. ஒரு சிட்டு எடுத்தீங்கன்னா அதில் நவரசத்தில் ஏதாவது ஒரு ரசத்தை நாங்கள் புரிஞ்சு வச்சுருப்போம். அதை எடுத்து பார்த்துட்டு அந்த இமோஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்த டயலாகை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே. பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆனந்த ராகம் சீரியல்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்றத நம்ம ஒரு ட்ரெய்லர் பார்த்துருவோமா? ட்ரெய்லர் நான் பார்த்துட்டேன், உங்களுக்கு பார்க்கணுமா? ஆமா. யோ, கட்டு சோத்துல பெருச்சாலையை வச்சு கட்டின மாதிரி இருக்கு, உன்னை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. வைஜெயந்தி, நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம நான் பாட்டுக்கு சைலண்டா தானே இருக்கேன். யோ, ரொம்ப நல்லவ நாட்டு நடிக்காதயா. யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா உன்னை எங்கேயாவது ஒளிச்சு வச்சு கண்ணாமூச்சி விளையாடுறதே விளையாட்டா போச்சு. இங்க பாரு, அந்த மாதிரி எல்லாம் தினம் தினம் பண்ணிட்டு இருக்க முடியாது. பேசாம நான் சொல்றத கேட்டு நட, இல்லைன்னா சோத்துல விஷத்தை வச்சிருவேன். இல்ல வைஜெயந்தி, நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீ சொல்றபடியே கேட்டு நான் நடக்கிறேன். ஒரு சின்ன பஞ்சாயத்துக்கு சோத்துல விஷமா. நடிச்சிருக்கிறதுனால அந்த படத்துல இருந்தே ஒரு சூப்பரான மாசான டயலாக நாங்க கொடுக்க போறோம். இப்போ சாரோடைய, அதாவது கமல் சாரோடைய ஒரு ஃபேமஸான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மாஸ் டயலாக், கண்ணு வேணும்னு கேட்டியாமே இல்லையே சார் அப்படின்னு நீங்க சொல்லுங்க சார். நீங்க உடனே ஐ கொண்டு வரவனுக்கு 5 லட்சம் சொன்னியாமே அப்படின்றதான் டைலாக். இப்ப அது என்ன ரசம் வருது அப்படின்றத பார்த்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன், அதாவது அந்த இமோஷன் கேத்த மாதிரி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி எங்களுக்கு நடிச்சு காட்டணும். ரெடியா? என்ன மணி, கண்ணு வேணும்னு கேட்டியாமே இல்லையே சார். இல்லையே சார். கொண்டு வரவங்களுக்கு 5 லட்சம் வர தரேன்னு சொன்னியா, இந்தா எடுத்துக்க. வா. ஓகே, ஸோ இப்போ என்ன எமோஷன் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அது ப்ளே பண்ணுவோம். ஓகே, ரெடி? வந்தா
சூப்பர் சார். அப்படியே அந்த பந்தாவோட அந்த டைலாக நீங்க வந்துட்டு என்கிட்ட சொல்ல போறீங்க. ஓகே ரெடியா? நம்ம ரெண்டு பேரும் பிளே பண்ணுவோம். ரெடி ஆக்ஸ். என்ன மணி கண்ணு வேணும்னு கேட்டியா? இல்ல சார். கொண்டு வர்றவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை தரேன்னு சொன்னியாமே, இந்தா எடுத்துக்க. வெரி குட். ஓகே ஓகே, அடுத்த எமோஷன் வருதுன்னு பாக்கலாமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன மணி கண்ணு வேணும்னு கேட்டியா? இல்ல சார். கொண்டு வரவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை தரேன்னு சொன்னியா? வருத்தம் 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 சார், ரொம்ப வருத்தமா. என்ன மணி கண்ணு வேணும்னு கேட்டியா? கொண்டு வந்து கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் வரை தரேன்னு சொல்லியாமேப்பா. சத்தியமா பை பைசா கூட எடுத்துக்கப்பா, எடுத்துக்கப்பா, கண்ணு எடுத்துக்க. சூப்பரா வந்துட்டு பண்றீங்க, வெரி குட். பதற்றம் பதற்றம். மணி கண்ணு வேணும் கேட்டியாமே? சத்தியமா நான் கேட்கல சார். இல்லப்பா, 5 லட்சம் ரூபாய் வரை தரேன்னு சொன்னியாமே. மணி இந்த எடுத்துக்கப்பா, எடுத்துக்க, கண்ணு எடுத்துக்க. சும்மா சொல்லிட்டு இருக்காங்க சார். வேணாம் சார், நீங்களே வச்சுக்கோங்க சார். நல்லா இருக்கு சார், அழகா இருக்கு. வேணாம் சார், பத்திரமா பாத்துக்கோங்க. சரிப்பா. சூப்பர் மேம். உங்களுக்கான டயலாக் வந்து ஃபேமஸ் கரகாட்டக்காரன் டயலாக் தான். என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, இவ்வளவு ஏன் காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக, இதெல்லாம் விட்டுபுட்டு என் கரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, இவ்வளவு ஏன் காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக, ஆனா என் கரகம் இங்க வந்து இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். காம்போ தான் போக போகுது. ரெடி சிட் எடுக்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமரவதி பாட்டியில கூப்பிட்டாக, இவ்வளவு ஏன் காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக, என் கரகம் இந்த கரகாட்ட கும்பல்ல போய் மாட்டிக்கிட்டேன். பொன்னமருதி பாட்டியில கூட கூப்பிட்டாக, இது காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக, கரகம் இந்த கரகாட்ட கும்பல்ல வந்து மாட்டிக்கிட்டேன். சூப்பர் மேம். அடுத்த எமோஷன் பார்த்துக்கலாம். நகைச்சுவை. நகைச்சுவை. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, அமராவதி பாட்டியில கூட கூப்பிட்டாக, இப்படி காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக, கரகம் இந்த கரகாட்டு கும்பல வந்து மாட்டிக்கிட்டேன். சொல்ல ஆமா சூப்பர். சோ லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், கோபம். கோபம் என்ன? என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, ஏன் அமராவதி பாட்டியில கூட கூப்பிட்டாக, இவ்வளவு ஏன் காரைக்குடி பாட்டியில கூப்பிட்டுட்டாங்க, ஏன் கரகம் இந்த கரகாட்ட கும்பல வந்து மாட்டிக்கிட்டேன். எனக்காக லாஸ்ட் ஒன்னேன்னு இருக்கு, அது மட்டும் ட்ரை பண்ண சொல்லணும். லாஸ்ட் ஒன்னேன்னு ஒரே சிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க எனக்காக மேடம். அது எப்படி இருக்குன்றத பாத்துடலாம். வருத்தம். திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாங்க, அப்புறம் பொன்னமராவதி பாட்டியில கூட கூப்பிட்டாங்க, இவ்வளவு ஏன் காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாங்க, ஆனா என் கரகம் இந்த பழப்பட கரகாட்ட கும்பல வந்து மாட்டிக்கிட்டேன்.
அல்டிமேட். உண்மையாவே இது ஃபன் செக்மெண்ட் அப்படின்றத தாண்டி இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங். ரெண்டு பேரும் உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு ஆர்டிஸ்டா நீங்க பியூரா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு அழகா தெரிஞ்சது. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். இந்த செக்மெண்ட் நாங்க எதிர்பார்த்ததை விட வேற லெவல் அல்டிமேட் ஃபன்னா என்டர்டெய்னிங்கா போச்சு. எனக்கு இன்னைக்கு இவங்க அழுகத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஸ்பாட்ல என்னைய உருட்டிட்டு மிரட்டிட்டு அடிக்க, ஆமா என்னைய தான் அழுக வச்சுட்டு இருப்பாங்களா, இன்னைக்கு இவங்க அழுகிற பார்க்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கிறது பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். விறுவிறுப்பா சீரியல் போறதுக்கு முக்கியமான காரணம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்றவங்களும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் தான். சோ அந்த வகையில ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வகிக்கிறீங்க இந்த சீரியல்ல. சோ மக்கள் இன்னும் என்ன எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சர்ல இந்த சீரியல்ல இருந்து? ஒரு அழகில்லாத ஒரு பையன் வந்து எப்படி வந்து இப்போ நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் கூட மீட் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது, அடுத்தவங்களோட கண்ணோட்டத்துக்கு வேறு விதமாக தெரியுது ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஸோ அவனோட இன்னசென்ஸ், அவனோட எதிர்பார்ப்பு, இது ஃப்யூச்சர் லைஃப், இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எல்லா கதாபாத்திரங்களுமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அழகப்பன் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருந்தார். டைலாக்கும் பாலமுருகன் சார் ரொம்ப நல்லா எழுதியிருந்தார், ரொம்ப அற்புதமாக இருக்கும். டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, நான் அவர் இப்போ ப்ரான் பண்ணுறப்ப கேட்பேன், டைலாக் சொல்லி தரும்போதே சொல்வேன் இன்னொரு வாட்டி படிங்கன்னுவேன். அவர் சொல்வார் இன்னொரு வாட்டி படிங்கன்னொன்னு, அவர் நான் சரியாக படிக்கலன்னு நினச்சிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவார் என்கிட்ட. நான் சரியாக படிக்கலையோ, இல்லை சார் நல்லா படிக்கிறீங்க இன்னொரு வாட்டி படிங்க, ஏன்னா டைலாக் ரொம்ப நல்லா இருக்குது இன்னொரு வாட்டி படிங்க அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வேன். நான் நல்லா படிச்சிருந்தேன் அந்த ஐஏஎஸ் ஆயிருப்படமான்வாரு, இல்லை சார் நீங்கள் சீரியஸாக படிங்க அப்படின் வேணாம். ஸோ நல்ல அற்புதமான டைலாக் எல்லாமே. ஸோ அவர் சாருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு வாழ்த்து. அல்டிமேட் சூப்பர், ஸோ நைஸ், அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேயர்கள் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்ம சேனலில் வர்ற எல்லா கதைகளுமே நல்ல ஹிட் கதைங்க எல்லாமே வந்து, என்ன சொல்கிறது, எப்படா அந்த டைம் 6 மணி ஆகும், 9 மணி ஆகும், 8 மணி ஆகும்ன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஒவ்வொரு சீரியலுமே ஒவ்வொரு கதையுமே போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஆதரவோட நம்ம ஆனந்த ராகமும் பாருங்கள், வெற்றி அடி செய்யுங்க. இன்னும் 1000-2000 எபிசோடு போகணும், அதுக்காக நாங்களும் உழைக்க தயாராக இருக்கோம். ஸோ ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக ஆனந்த ராகம் சீரியலை எல்லாரும் பாருங்க. வழக்கு போல சன் டிவி சீரியல் மற்ற தொடர்கள் கொடுக்குற ஆதரவு மாதிரி எங்கள் சீரியலுக்கும் கொடுங்க, தொடர்ந்து பாருங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். அண்ட் இன்னைக்கு உங்கள் கூட வந்து நிறைய விஷயங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சீரியலில் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கதை, அந்த களம் எப்படிப்பட்டது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் கூட ரொம்ப ஃபன்னாக இறங்கி அந்த ஒரு கேம் அப்படின்னா அதை உண்மையாகவே சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணிங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காமிங். தேங்க்யூ. சன்டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. காலை பொழுது உங்களோட இன்னைக்கு சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக உங்களுக்கு லிவ்ஸ்டை இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். ஓகே, ஸோ இன்னைக்கு ஆனந்த ராகம் குடும்பத்திலேருந்து சிவகுமார் அவர்களும் அஞ்சலி வரதராஜன் அவர்களும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கேம் செக்மெண்ட்லாம் வச்சு அசத்திட்டாங்க. அண்ட் இதோட நாங்கள் இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்காக பூவா தலையாக காத்துட்ருக்கு, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் மீ பூஷிதா அண்ட் நிக்கி சைனிங் ஆஃப். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.